8th standard max class chapter 11 menstruation. Today we are going to solve exercise level 0.1. From the first question, a square and a rectangle filled with measurements are given in the figure have the same perimeter. Which field has large area? So namm kitta rendu figures kuduttaanga. So first figure is A figure vandu enna la irukku square, then B figure is rectangle. So idu rendudhukkume enna kuduthirukanga sides kuduthirukanga vandu length kuduthirukanga. So idu rendathiyum vachi nama enna pananum idu rendudhukkum areas find pannanum. So areas find pannona namakku vandu kandippa enna venum rectangle ku breadth venum ena namakku length mattum dhaan irukku. So indha maari irukkumbodhu nama first enna panna porom perimeter find panna porom ena question la enna solirukanga square ku rectangle ku same perimeter appdinu solirukanga. Therefore given perimeter of the square equal perimeter of the rectangle nu question la kuduthirukanga. So square ku enna theriyum namakku side mottum dhaan theriyum. So side avanga kuduthirukanga, nama side a nu eduthupom 60 meter. Rectangle ku vandu length mottum kuduthirukanga. So we have to find breadth. So idha vachi paakumbodhu nama first nama enna find pannalam theriyudhu, perimeter find pannalam theriyudhu. So nam kitta enna find panna solirukanga, which has large area, larger area find panna solirukanga. So larger area find pannona square ku area kandupidikkanum, rectangle ku area kandupidikkanum. So first nama enna panna porom, perimeter of the square kandupidichittu இதோடைய பெரிமீட்டர் ஈக்குவல் பண்ணி பிரெத் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லென்த்து பிரெத்து கிடச்ச உடனே நம்ம பெரிமீட்டருடைய ஆன்சரை ஃபைன் பண்ணலாம். தெர்ஃபோர் ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் நமக்கு என்னன்னு தெரியும், ஃபார்முலா ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஸோ பெரிமீட்டர்னு இருக்குது. ஸோ பெரிமீட்டர்னு இருக்கும்போது நம்ம வந்து 4a சொல்லிட்டு எழுதணும். ஏன்னா பெரிமீட்டர்ன்றது வந்து பவுண்ட்ரி ஆஃப் த ஃபிகர். ஸோ ஸ்கொயரில் எவ்வளோ பவுண்ட்ரிஸ், எவ்வளோ சைட்ஸ் இருக்கும், 1, 2, 3, 4 இருக்கும். ஸோ 4 சைட்ஸை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து யூனிட்ஸில் ரைட் பண்ணிக்கோங்க. 4 into a வந்து நம்ம கொஷினில் என்னென்னு ரைட் பண்ணியிருக்கோம், 60 meter. தர்ஃபோர் மீட்டர் 6 4 24, இங்கே 0 இருக்கிறதுனால 0. ஸோ இதுதான் நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பெரிமீட்டர் ஸ்கொயர் வந்து 240 meters இருந்ததுன்னா பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிளும் என்னவாக இருக்கும், 240 meters தான் இருக்கும். தர்ஃபோர் பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஈக்குவல் 2 into L + B. ஸோ 2L இருக்கும், இப்போ இருக்குன்னா 2L இருக்கணும், 2B இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். அதுதான் நம்ம என்னென்ன ரைட் பண்ணோம், 2 into L + B ஃபார்முலாஸில் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 into L நமக்கு ஏற்கனவே கொஷினில் கொடுத்துருக்காங்க, 80 meters. B வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பெரிமீட்டர் வந்து பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 240 meters ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வர போகிறேன், மல்டிப்புள் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் டிவைடில் இருக்கும். ஸோ 80 meters + B இருக்கும், கேன்சல் பண்ணுங்கள். 1 2 is 2, 2 2 4 into 0 meters இருக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன இருக்குன்னா 120 meter. இங்கே 80 meter ப்ளஸ் பின்னு இருக்கும். இந்த 80 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எட்டு வந்தீங்கன்னா ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் இருக்கும். ஸோ -80 meter ஈக்குவல் டு B நம்ம ஃபைன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 80 ல 120 ல இருந்து 80-ஐ மைனஸ் பண்ணிக்கோங்க,
மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 20 40 meters நமக்கு கிடைக்கும். ஸோ பிரெத்து நம்ம வந்து ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ பிரெத்து ஃபைன் பண்ணியிருந்தால நமக்கு வந்து இப்போ என்ன தெரியும், லென்த்து தெரியும், பிரெத்தும் தெரியும், நம்ம இப்போ ஏரியாவை ஃபைன் பண்ணலாம். ஸோ ஏரியா ஆஃப் த ஃபிகர் ஏ, ஃபிகர் ஏ எதில் இருக்குது, ஸ்கொயரில் இருக்குது. ஸ்கொயரில் இருந்தால் ஃபார்முலா ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் யூனிட். ஸோ நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ஃபிகர் பி, ஃபிகர் பி இதை நம்ம எதில் இருக்கோம், ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள்னா எல் இன்ட்டு பி ஸ்கொயர் யூனிட். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம அப்படியே அப்ளை பண்ணிங்க. ஏ நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம், 60. ஸோ 60 × 60 meters இருக்கிறதால மீட்டர், 60 meters. ஸோ 6 6 30 1 0 2 0. ஸோ 20 ரைட் பண்ணிக்கோங்க. மீட்டர் இன்ட்டு மீட்டர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எல் வந்து நமக்கு கொஷின்லேயே இருக்குது, 80 meters மல்டிப்புள். பி நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம், 40 meters ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே மல்டிப்புள் பண்ணிக்கோங்க. 8 4 32 0 0 meters இன்ட்டு மீட்டர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது வந்து லார்ஜாக இருக்குது, ஃபிகர் ஏ தான் லார்ஜாக இருக்குது. சின்ஸ் 3600 meters ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் 3200 meters ஸ்கொயர். தேர்ஃபோர் விச் இஸ், கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, லார்ஜர் இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. தேர்ஃபோர் ஃபிகர் ஏ ஹாஸ் லார்ஜ் ஏரியா, ரைட் பண்ணிக்கோ. ஸோ நெக்ஸ்ட் வி கோயிங் டு ரீட் செகண்ட் கொஷின். மிஸ்டர் கௌஷிக் ஹேஸ் எ ஸ்கொயர் பிளாட் வித் த மெஷர்மெண்ட் ஆஸ் த கிவன் ஃபிகர். ஸோ மிஸ்ஸஸ் கௌஷிக்ன்றவங்க நம்ம பிக்சர்ஸில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹவுஸை வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஷீ வாண்ட்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் எ ஹவுஸ் இன் அ மிடில் ஆஃப் த பிளாட். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஹவுஸோடைய பிளாட் வாங்கியிருக்காங்க. இந்த பிளாட்டுக்கு நடுவில் அவங்க என்ன வந்து பண்ணுறாங்க, சென்டராக வச்சு அவங்களுடைய ஹவுஸை வந்து பில்ட் பண்ணிக்கிறாங்க. எ கார்டன் இஸ் டெவலப்டு அரௌண்டட் த ஹவுஸ். இந்த ஹவுஸை சுற்றி என்ன பண்ணுறாங்க, இங்கே எல்லாம் கார்டனு அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் டெவலப்பிங் எ கார்டன் அரௌண்டட் த ஹவுஸ் அட் த ரேட் ஆஃப் ருபீஸ் 55 per meter square. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த கார்டனை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 55 meters square. ஸோ தேர்ஃபோர் காஸ்ட் ஆஃப் டெவலப்பிங் 1 meter square கார்டன் இது 55 rupees வந்து அவங்களுக்கு வந்து செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து ஏற்கனவே என்ன கொடுத்துட்டாங்க, இதோடைய ஹவுஸோடைய லென்த்து கொடுத்துருக்காங்க. ஹவுஸோடைய லென்த்து என்ன இருக்குது, 10, பிரெத்து வந்து 15 meters. ஸோ டோட்டல் பிளாட் வந்து 25 meters, இங்கே வந்து என்ன இருக்குது 25 meters. ஸோ இதில் வச்சு நம்ம என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, கார்டன் எவ்வளோ இருக்கும்னு ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ டோட்டல் ஏரியாவை வந்து டோட்டல் பிளாட்டை வந்து நம்ம ஃபைன் பண்ணிவிட்டு அந்த பிளாட்டில் இருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணணும், ஹவுஸை மைனஸ் பண்ணிட்டேன்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. கிவன் ஹவுஸ், ஹவுஸ்ன்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஹவுஸோடைய லென்த் எவ்வளோ இருக்குது, 20 meters, பிரெத் இஸ் 15 meters. நெக்ஸ்ட்டு பிளாட், பிளாட்டோடைய லென்த் வந்து, ஸோ லென்த்தும் 25 meters அண்ட் பிரெத்தும் 25 meters. ஸோ இது நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், இது ஸ்கொயரில் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஸ்கொயர் அண்ட் திஸ் இஸ் ரெக்டாங்கிள். ஸோ நவ் வி கோயிங் டு ஃபைண்ட் ஏரியா ஆஃப் யுவர் கார்டன்.
what is that garden equal so total plant la nanda minus pannum so area of the plant minus pannanum eda minus pannanum area of the house so area of the plot vandha na write panikiren area of the plot vandha enadhu rendu me square la irukku so 25 meter into 25 meter minus area of the house 20 meter into 15 meter so idhu dhaan nam ipdi write panirpom ena namakku vandu area nale adoda enna nu theriyum l into b nu dhaan theriyum so length into breadth nu nam find panna porom so inga 25 into 25 nu irukku 25 multiply panikonga 55 is 25 52 is 10 10 plus 2 12 so 2 times panninga 225 is 15 namakku irukum so 5 52 is 10 0 remaining 1 so 2 6 225 inga meter into meter meter square so next vandha namba 20 into 15 na find panna porom so 5 alla paninga 0 52 is 10 1 times na same varum so 0 0 3 300 nu varum 300 mtm meter square so next namba enna pannom idu rendu subtract pannanum so 625 minus 300 panikonga 5 2 3 so therefore 300 meter square da namak enna answer the garden vandu evlo irukku 325 meter square irukku so namak enna theriyum 1 meter square of the garden vandu 55 rupees appo 325 meters evlo irukum therefore cost of developing 325 meter square garden equal 325 multiple 55 rupees so one time pannu porom 325 na 325 square feet irukku nu artham so 325 multiple konga 55 25 52 is 10 10 plus 2 12 53 is 15 15 plus 1 16 so 5 times panninga same da varum 6 2 5 nu irukum 5 7 6 7 8 7 1 so 17000 5 rupees ago and the garden avanga vandu develop pandrathu okay student now we going to